بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد بيرن بكم مريادكم مريا إسلامية سخودر خلي تايمار خلي الله سبحانه وتعالى هدية بيرار لنال IUS Ittihad Ulama Is-Salafiyin Tihariya Salaf Ulamakal Onriyam Nadatum Moonravathu Pahiranga Sotpolivu Nigalchi Inda Idathile Erpadu Seyyappattu Aarambikkappattirukkindrathu Inda Nigalchiyile Kalandhu Kondru Payan Pera Vendum Endru Inda இடத்துக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் முதலாவதாக IUS சார்பாக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த வருகை உங்களுக்கு பிரயோசனமானதாக அமைய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சி பிரயோசனமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அமர்வு ஒரு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய இந்த அமர்விலே எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை சரியான முறையிலே செவிமடுத்து நாமும் பிரயோசனப்பட்டு பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அமர்ந்து கொள்வோம் என்கின்ற தகவலை முதலாவதாக சொல்லிக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே IUS என்கின்ற அமைப்பு சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திகாரிய மண்ணிலே சுமார் 3.5 வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த திகாரியிலே திகாரி மக்களுக்கு முடியுமான அளவு சேவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான ஒரு நோக்கம் இந்த திகாரி மண்ணிலே நடக்கக்கூடிய அநாச்சாரங்கள் தப்பான காரியங்கள் அவைகள் சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு வந்து இந்த ஊருக்கு ஒரு நல்ல பெயரை நல்ல நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தூய்மையான நோக்கம் இந்த IUS ஆரம்பிக்கப்பட்டதுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 3 இலக்குகள் முன்வைக்கப்பட்டு இந்த IUS இத்திஹாத் உலமா சலஃபியின் ஆரம்பிக்கப்பட்டது அதிலே முதலாவதாக இந்த ஊர் மக்களுடைய கல்வி மாணவர்களுடைய மற்றும் பெரியவர்களுடைய இஸ்லாமிய கல்வி போன்றவைகளை இலக்காக கொண்டு கல்வி அடுத்ததாக தஅவா இஸ்லாமிய பிரச்சாரம் அதை அடுத்து சமூக சேவை என்கின்ற 3 அடிப்படைகளை அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த IUS என்கின்ற அமைப்பு இந்த அமைப்பினால் பல சேவைகள் இந்த ஊருக்கு அல்ஹம்துலில்லா சில தனவந்தர்களுடைய உதவியோடு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த IUS முடியுமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே சமூக சேவை அடிப்படையிலே சில வறியவர்களுக்கான உதவிகளோடு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் நிவாரணம் இது போன்ற சில சேவைகளோடு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கான புத்தக இலவச புத்தக விநியோகம் போன்றவைகளை செய்திருக்கின்றோம் அதேபோன்று எங்களால் முடியுமான அளவு இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் நேர்த்தியான அமைப்பிலே அடுத்தவர்களை தாக்க வேண்டும் என்கின்ற துணியில் இல்லாமல் எல்லோரும் தெளிவாக விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒத்துக்கொண்ட பல அம்சங்கள் இருக்கின்றது அந்த அம்சங்களிலே ஏற்படக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவைகள் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த IUS-இலால் 2 தெருமுனை பிரச்சாரங்கள் இதற்கு முன்னால் நடத்தப்பட்டிருக்கின்றது அல்ஹம்துலில்லா அந்த நிகழ்ச்சிகளிலே யாரும் பிரச்சனை படக்கூடிய அம்சங்களோடு தொடர்பு பட்ட எந்த தலைப்புகளும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை கருத்து வேறுபாடான பிரச்சனைகளை எடுத்து போட்டு பிரச்சனைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் இல்லை எங்களுடைய அடிப்படை நோக்கம் இந்த ஊர் அதனை தொடர்ந்து அதற்கு பின்னால் அடுத்த ஊர்கள் போன்ற படிப்படியாக
சமூகத்தை சிறந்த முறையிலே வழிநடத்தி செல்வதற்கான வழிமுறைகளை எங்களால் முடியுமான அளவுக்கு மேற்கொள்வதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இதற்கு முன்னால் ரமலானுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரமலானை வரவேற்போம், ரமலானுடைய மகிமைகள், கண்ணியம், இது போன்ற சிறப்பியல்புகள் சம்பந்தமாக ஒரு அதாவது தெருமுனை பிரச்சாரத்தில் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்னுமொரு பிரச்சாரமாக நாங்கள் அதாவது போதைப் பொருள் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் நாடலாவ ரீதியிலே பரவி காணப்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை, குழந்தைகள், சிறுவர்கள், மாணவர்கள் தொடக்கம், முதியவர்கள், வயோதிபர்கள் வரைக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய பயங்கரமான நோயாகிய போதைப் பொருள், இந்த விடயம் சம்பந்தமாக இந்த நலன் விரும்பிகள், ஊருடைய நலன் விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் இயக்க வேறுபாடு இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல் அனைவருமே எதிர்பார்ப்பது இந்த போதைக்கு அடிமையான அந்த அமைப்பை இல்லாமலாக்க வேண்டும். போதை வஸ்துக்களை அதாவது விநியோகிக்கக்கூடியவர்களை கண்டிக்க வேண்டும் போன்ற எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு தலைப்பை எடுத்து சிறப்பான முறையிலே இரண்டாவது நிகழ்ச்சி நடந்தது. அதேபோன்று இன்றைய நிகழ்விலே அதாவது சமூகத்துக்கு மிக முக்கியமாக தேவையான அறியப்படாத விஷயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய புது வருடம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பேச்சு பயான் நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய புது வருடம் என்று சொன்னால் எங்களிலே எத்தனையோ முஸ்லீம்கள் இஸ்லாமிய அரபி மாதங்களை கூட முஹர்ரம் சஃபர் என்கின்ற அடிப்படையிலே அந்த 12 மாதங்களை கூட அறியாதவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டிலே இருக்கிறோம் என்பது கூட தெரியாது. நபி அவர்கள் பிறந்தது, ஹிஜ்ரத்து செய்தது, அதே போன்று அவர்கள் நபித்துவம் கிடைத்தது, இது போன்ற அத்தியாவசியமான முக்கியமான வரலாற்று குறிப்புகளை கூட அரபி மாதங்களிலே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதேபோன்றே இந்த முஹர்ரம் மாதம் என்று சொன்ன உடனே அதிலே நடக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் இஸ்லாமிய தோரணையிலே ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஷியாக்கள் போன்ற அம்சங்கள் எல்லாம் இதிலே அடங்கி இருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய அனைவரும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றுபட்ட அமைப்பிலே இந்த விடயங்கள் அதாவது விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டிய இருப்பதனால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைப்பாக போதைப் பொருள் என்கின்ற அதாவது இஸ்லாமிய புது வருடம் என்கின்ற தலைப்பு இன்றைய பயான் நிகழ்ச்சியிலே நடத்தப்பட இருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே ஐயுஎஸ் அதாவது அவர்களால் முடியுமான அளவுக்கு திகாரி மண்ணிலே முடியுமான அளவுக்கு சமூக விழிப்புணர்வையும் அதேபோன்று பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி முயற்சியிலே அதாவது கல்வி வளர்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பிலான முன்னேற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஐஎஸ் தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் இப்படியான நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு இருக்கின்றது. அதற்கான ஒத்துழைப்பு இந்த சமூகத்திடத்திலிருந்து, இந்த ஊர்வாசிகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பயான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான அமைப்பிலே தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதில் யாரும் தவறான எண்ணங்களை வைத்து கொள்ளக்கூடாது. இது ஒரு அமைப்புக்கு எதிரான பிரச்சார கூட்டமாகவோ அல்லது ஒரு அமைப்பு சார்பான பிரச்சார கூட்டமோ அல்ல. இந்த ஊருடைய நலனை கருதக்கூடிய அமைப்பிலே இந்த ஊரிலே வாழக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அதுபோன்று பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லோருடைய நலனையும் கருதி நல்ல நோக்கத்திலே தூய்மையான அடிப்படையிலே இஸ்லாத்தை சொல்லுவதுதான் இந்த இத்திஹாத் உலமா இஸ்லாஃபியின் ஏற்பாடு செய்யக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளுடைய நோக்கம் என்பதை தெளிவாக முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டுவிட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இதன் மூலம் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مدبكورية إسلامية சகோதர சகோதரிகளே, ஆலிம்களே, உலமாக்களே, திகாரியிலே வசிக்கக்கூடிய
மார்க்க அறிஞர்களே, கல்விமான்களே, இந்த நிகழ்ச்சியை செவிமடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய நாட்ட பிரகாரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இறை விசுவாசிகளே, அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹமத் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டின் வரலாற்றிலே இலட்சக்கணக்கான காஃபிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே முஸ்லிமான பெற்றோருக்கு மகனாக மகளாக பிறப்பதற்கு அந்த ரஹ்மான் எங்களுக்கு நாடினான். இந்த ஒரே ஒரு கிருபைக்காக வேண்டி நானும் நீங்களும் அந்த ரஹ்மானுக்கு மரணிக்கும் வரை சுஜூதி செய்ய கடமைப்படுகிறோம். அல்லாஹு தாலா இப்படி ஒரு கிருபையை எங்களுக்கு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நேரத்திலே நாங்கள் விக்கிரக வழிபாட்டிலே இருந்திருப்போம், அல்லது அந்நிய ஆலயங்களிலே நாங்கள் தவம் இருந்திருப்போம், அல்லது வேறு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமில்லாத அடியார்களாக உலகிலும் மறுமையிலும் மாற வேண்டிய நிலை ஆயிருக்கும். ஆனால் அந்த ரஹ்மான் அவனாக எங்களுக்கு செய்த இந்த கிருபையின் காரணமாக நாங்கள் முஸ்லீம்களாக அல்லாஹு தாலாவை வணங்கி வழிபடுகிறோம் என்றால் அவனுக்கு நாங்கள் நிறைய நன்றி செய்ய கடமைப்படுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லா ஹக்க துகாத்திஹி, விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் உரிய முறையில் விசுவாசம் செய்து கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாக பிறந்த நீங்கள், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஈமானை பெற்ற நிலையில்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையை நாங்கள் மனதில் பதித்து கொண்டு இன்றைய தினத்திலே முஹர்ரம் மாதம் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது. இஸ்லாமிய ஆண்டு கணக்கின்படி 1439 வருஷம் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் 28 பிறையில் நாங்கள் இருக்கிறோம். நாளைக்கு 29 பிறை, நாளைக்கு பிறை தென்பட்டால் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 1440 ஹிஜ்ரி முஹர்ரம் என்ற ஒரு புது வருஷம் ஆரம்பமாகின்ற காரணத்தினால் இஸ்லாமிய புது வருடம் என்பது சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்துச் சொல்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் நுழைகிறதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் சில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த தலைப்புக்குள் நுழைய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே, இஸ்லாமிய மார்க்கத்தில் யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் அல்லாஹு தாலா அதை அல் குர்ஆனில் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து காட்டி இருக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் செய்து அங்கீகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இல்லாத நிலையில் ஒரு காரியத்தை நாங்கள் இஸ்லாம் என்ற முத்திரை குத்தி நாங்கள் செய்துவிட்டால் மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு விசாரணைக்காக வேண்டி எங்களை முற்படுத்தப்படும் என்ற செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குகின்ற பொழுது இய்யாக்கும் வ முஹதசாத்துல் உமூர், புது புது விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஃபஇன்னக்குல்ல முஹதசத்தின் பிதுஆ, ஒவ்வொரு புது புது விஷயங்களும் நூதனங்களாகும், ஃபஇன்னக்குல்ல பிதுஆத்தின் தலாலா, ஒவ்வொரு நூதனங்களும் வழிகேடுகளாகும், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை எந்த அளவுக்கு செய்தார்களோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாங்கள் எல்லை இல்லாமல் பெரியவர்கள், இன்னும் உள்ளவர்கள், ஊர் மக்கள்,
இல்லாவிட்டால் எமது முன்னோர்கள் இப்படி அர்த்தமில்லாமல் நாங்கள் இந்த எல்லையை தாண்டி கொண்டு போனால் அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே நரகம் என்பது இதன் விளைவாக ஆக்கிவிடுவான். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே 23 ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து நபிகளார் இந்த உம்மத்துக்கு சொன்ன ஒட்டுமொத்தமான செய்திகளை சார்பிழிந்து அன்றைய மைதானத்திலே எங்களுக்கு ஜூஸாக கரைத்து தருகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரேன், நான் இரண்டு விடயங்களை உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். லன் ததில்லு மா தமசக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடித்து பற்றிப்பிடித்தும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹு தாலாவுடைய வேதம், வசுன்னதி, என்னுடைய வழிமுறைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் இந்த அடிப்படை ஆணி வேறாக பதிந்திருக்க வேண்டும். இந்த எல்லையை அடுத்த மனிதனுக்கு நான் எடுத்து சொல்வது தான் என்னுடைய முழு கடமை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலக்கை ஒழுங்காக நாங்கள் புரிந்து கொண்டால் இப்படியான பயான்கள் அதிகமாக நடத்தப்படுவது விட மக்கள் இலகுவாக இந்த விஷயங்களை புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படை தகவலை நாங்கள் தெரிந்து கொண்டு எமது தலையங்கத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டிலே இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லி வாழ்த்துக்கள் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். மக்கள் இதை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய புத்தாண்டு என்று மக்களிடத்தில் ஒரு கதை இருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே முஸ்லீம்கள் இதை கடைபிடிக்க வேண்டுமா என்று நாங்கள் இந்த வகையின் அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் இருந்த காலத்திலே இந்த ஆண்டு கணக்கும் அவர்கள் அனுபவித்து வந்த இந்த திகதி கணக்குகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஹதீஸ்களிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கங்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே அரபி மாதங்களை அந்த ஜாஹிலியா கால சமுதாயத்தினர்கள் புலங்கி வந்தார்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், இப்படி 12 மாதங்களையும் அந்த சமுதாயத்தினர்கள் புலங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் முதலாவது வருடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொம்பர் போட்டு ஒரு வருடத்தை காட்டி தந்தார்களா என்றால் இல்லவே இல்லை. முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கிறது, புது வருடம் பிறக்க இருக்கிறது, ஹிஜ்ரி 1440 பிறக்க இருக்கிறது என்று நாங்கள் ஆனந்தமாக சொல்லிக்கொண்டாலும் கூட அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த ஆனந்தம் கிடையாது என்பதனை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளணும். வருடம் என்ற நொம்பர் கலண்டருக்கு வரும், ஆனால் இது வகையின் அடிப்படையில் இந்த ஆனந்தம் கிடையாது. கணக்கு பார்த்து கடிதம் எழுதுவதற்கு, எங்களுடைய வேலைகளை நாங்கள் நடவடிக்கை செய்ய, நாட்களை திகதிகளை எண்ணி நிர்வாக விஷயத்துக்கு இது இஸ்லாம் விடப்படுகின்றதே தவிர இபாதத் அடிப்படையில் இது வரவில்லை என்று எங்களுக்கு புரிகிறது. சரியாக நாங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய வருடம் ஆரம்பிப்பதை சரியாக ஒருத்தர் யோசித்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டாரே அந்த ஆண்டுதான் முதல் வருடம் என்று வரும். ஏன், உலகத்துக்கு முதல் வருடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் தானே. ஆனால் யாரும் அப்படி கணக்கெடுக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்தால் இப்போ உலகத்துக்கு எத்தனை ஆண்டு என்று வரும். அப்படி கணக்கெடுக்காத காரணத்தினால் பிற்காலங்களிலே வரக்கூடிய பிரச்சனைகள், ஊரில் பாரிய நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள் நடக்கிற பொழுது அந்த மக்கள் அதிலிருந்து ஆண்டை எண்ண ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மக்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய பெரிய நிகழ்வுகள் ஏற்படும். அந்த நிகழ்விலிருந்து அடுத்த ஆண்டு 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, உதாரணத்துக்கு சுனாமி வந்தது 2009
2009 சுனாமி 1 ஆண்டு, 2010 சுனாமி 2 ஆண்டு. அது எல்லாருடைய மனதிலையும் பாதிப்பை ஏற்படுத்தினதுனால அங்கிருந்து எண்ணுவது. ஒரு வரலாறை சொல்லுவதற்கு ஒரு கணக்கு இருக்கணும். இங்கிருந்து அந்த வரலாறுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால்தான் அந்த வரலாறு மக்களுக்கு படிக்கலாம். அதுக்காக வேண்டி மக்கள் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து ஆண்டுகளை எண்ணிக்கொண்டு வந்தார்கள் என்ற வரலாற்றை உலகத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவில் இருக்கின்ற பொழுது அரேபியர்களுடைய அந்த மக்காவிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நாங்கள் எல்லோரும் அறிந்த சம்பவம், அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் யமனிலே ஒரு கஅபாவை கட்டுகிறான். மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபாவுக்கு ஆண்டுதோறும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூஜை வழிபாடு செய்ய வருவார்கள். மக்கத்து மக்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். அந்த பிஸ்னஸை தமது ஊருக்கு எடுத்துக்கொள்ள யமனில் ஒரு கஅபாவை அப்ரஹா என்ற ஆட்சியாளன் கட்டுகிறான். மக்காவில் இருந்த குறைசிகளுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அந்த கஅபாவை போய் சேதப்படுத்திவிட்டு வந்தார்கள். அப்ரஹா என்றவன் ஒரு யானைப்படையை எடுத்துக்கொண்டு கஅபாவை இடிக்க வருகிறான். இப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த சிட்டுக்குருவிகளை அனுப்பி அந்த யானைப்படையையும் யானை பாகன்களையும் அளித்த வரலாற்றை சூரத்துல் ஃபீல் யானை சூறாவில் சொல்லுகிறான். அன்றிலிருந்து அந்த மக்கத்து மக்கள் யானை வருஷம் ஒன்று ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் யானை வருஷம் ஒன்று, அதுக்கு அடுத்த வருஷம் யானை வருஷம் 2. அப்படி கணக்கு பார்த்தால் நபிகளார் 40வது வருஷத்திலே நுபுவத்தை அடைகிறார்களே, அது யானை வருஷம் 40. 53வது வருஷத்தில் ஹிஜ்ரத் போனார்கள், யானை வருஷம் 53. 63வது வருஷத்தில் அவர் வஃபாத்தானார்கள், யானை வருஷம் 63 என்று அந்த சம்பவத்திலிருந்து எண்ணுவார்கள். நபிகளாருடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார், கைஸ் இப்னு மஹ்ரமா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர் நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர், மூத்த சஹாபி. இவரே சொல்லுவார், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யானை வருஷம் முதலில் பிறந்தவர்கள். இவருக்கு நபிகளாருடைய வயசு. பிற்காலத்தில் இவருடைய வயசை சொல்லுகின்ற பொழுது, நபிகளாருக்கும் எனக்கும் ஒரே வருஷம்தான், நாங்கள் யானை வருஷத்தில் பிறந்திருக்கிறோம் என்று அந்த ஆமுல் ஃபீல் என்று ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து தான் 1வது வருஷம் ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு கணக்கு அன்றைய காலத்தில் இருந்ததை பார்க்கிறோம். இது எதுவரைக்கும் இருந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கெல்லாம் போய் ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஹுதைபியா என்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த ஹுதைபியாவுடைய சம்பவத்தோடு யானை வருஷம் என்ற பேர் மாறி ஆமு ஹுதைபியா, ஹுதைபியாவிலிருந்து என்ன ஆரம்பிக்கிறார்கள். ஹுதைபியா என்றால் என்னவென்றால், ஹுதைபியா என்ற ஒப்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஒரு கனவை கண்டதின் பிரகாரம் முஸ்லீம்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு உம்ரா செய்ய வருகிறார்கள். இந்த செய்தி மக்காவிலே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அவர்கள் சிந்திக்கிறார்கள், நபிகளார் ஒரு சபையை எடுத்துக்கொண்டு மக்காவுக்குள் உம்ராவுக்கு வந்தால் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய காஃபிர்கள், அவர் இங்கே வந்து உம்ரா செய்கின்ற பொழுது இங்கிருக்கக்கூடியவர்கள் ஏதாவது அவங்கள பார்த்து சொல்ல, அதுக்கு பதிலாக அவங்க இன்னொன்றை சொல்ல மாறி மாறி வாக்குவாதம் வந்து மக்காவுள்ளுக்கு ஏதாவது சண்டை நடந்து அந்த சண்டையினூடாக இந்த புனித மண்ணில் இரத்தம் சிந்த வேண்டி வருமோ. மக்காவுக்கு இரத்தம் சிந்தினால் அது மக்காவுடைய மதிப்புக்கு சரியில்லை. அதனால தான் நபிகளார் ஃபத்ஹு மக்காவை கூட யுத்தமாக செய்யவில்லை. இப்போ அந்த காஃபிர்கள் இதை தெரிந்து ஹுதைபியா என்ற இடத்துல போய் நபிகளாருக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் மக்காவுக்குள் வர வேண்டாம், நல்ல நோக்கத்தில் தான் தடுக்கிறார்கள். மக்காவில் வந்து இபாதத் செய்யக்கூடாது என்பதற்கல்ல, அங்கிருக்கக்கூடிய கெட்டவர்கள் இருக்கிறார்கள், இங்கே அது பேர் ஒன்று ரெண்டை சொன்னால் இவங்களும் அதுக்கு சீறி பாய்வார்கள், ஒரு சண்டை நடந்தால் மக்காவுக்கு கெட்ட பேர் வரும். யாரும் எங்களோட ஊருக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கத்தான் விரும்புகிறோம், அப்படித்தான் விரும்ப வேணும். அதை நபிகளார் கண்டுகொண்டதனால அந்த ஒப்பந்தத்திலே நபிகளார் ஈடுபடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை நபிகளார் பேலன்ஸாக பேசி முடிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் பேச காஃபிர்களிலிருந்து சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கிறார். அவரோடு இந்த ஒப்பந்தம் பேசுகிற பொழுது அவங்களுடைய ஆதங்கத்தை நபிகளார் தெரிஞ்சு கொண்டு, நாங்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி போகிறோம்,
என்று முதலாவது ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுகிறார்கள். ஆனால் அவர் கட்டுப்பட்ட மாதிரி மக்கத்து மக்களும் நபிகளாருடைய வருகையை மதிக்கணுமே. அதுக்கு மக்கத்து மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் இந்த வருஷம் விட்டுத்தாங்க, அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு விட்டு தருகிறோம். அதுக்குள்ளே எங்கட ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் இதை விளங்கப்படுத்தி அடுத்த வருஷம் நீங்கள் வந்தாண்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஓராண்டுக்குள்ளே நாங்கள் மக்காவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வச்சு அடுத்த வருஷம் நீங்கள் வாருங்கள். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டார்கள். இது முதல் உடன்படிக்கை, முதலாவது அந்த நாலு உடன்படிக்கையில் ஒன்றாவது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுஹைல் இப்னு அம்ரு பேசுகின்ற உடன்படிக்கை, 10 வருஷ காலத்துக்கு நாங்களும் நீங்களும் யுத்தம் செய்வது கிடையாது. நபிகளாரும் இதை ஆதரிக்கிறார்களேன், எந்த நாளும் ஊருக்குள்ளே சண்டை பிடித்து கொண்டு மக்களை சீர்திருத்த முடியாது, எந்த நாளும் வாளை தீட்டி கொண்டு எந்த நாளும் அம்புகள் சரிபார்த்து யுத்தத்துடைய காயங்கள் யுத்த ஆயுதங்கள் செய்து கொண்டே இந்த தாவா கொண்டு போக இயலாது. அதனால் நபிகளார் 10 வருஷம் யுத்தம் இல்லையா, அதுக்கு நாங்கள் வந்து விரும்பக்கூடியவர்கள் தான். அடுத்ததாக ஒரு ஒப்பந்தம், சின்ன சின்ன கோத்திரங்கள் உங்களோடு சேர்ந்தால் அது உங்களை சேர்ந்தது, எங்களோடு சேர்ந்தால் குறைசிகளோடு அது எங்களை சார்ந்தவர்களாக கணிக்கப்படும். 4வது ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது, அந்த ஒப்பந்தம் கொஞ்சம் பக்கச்சார்பாக இருக்கிறது. நபிகளாரை பார்த்து சுஹைல் இப்னு அம்ரு ஒரு ஒப்பந்தத்தை பேசுகிறார். என்னவென்றால், மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவரை திருப்பி எங்கள்கிட்ட தரணும், அது எங்களால் தானே. ஆனால் மதீனாவிலிருந்து உங்களோட ஆளுண்டு மக்காவுக்கு வந்தால் நாங்கள் தரமாட்டோம், வேதனை செய்வோம். இது ஒரு பக்கத்துக்கு உள்ள ஒப்பந்தமாக இருக்கிறது. எங்களோட ஆள் உங்கள்கிட்ட வந்தால் தரணும், உங்களோட ஆள் எங்கள்கிட்ட வந்தால் தரமாட்டோம். நபிகளார் இதுக்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், நபிகளார் யதார்த்தமாக சிந்திக்கிறார்கள். என்னவென்றால், மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு போனால் அவர் யாருடைய திணிப்பும் இல்லாமல் இஸ்லாத்தை அவராக விளங்கி ஏற்றது, அவரை திருப்பி கொடுத்ததனால் அவர் காபிராகவும் மாட்டார். மதீனாவிலிருந்து ஒரு சஹாபி மக்காவுக்கு வந்ததனால அதை மக்கத்து வாசிகள் வச்சு கொண்டதுனால அவரும் காபிராக மாட்டார். இதனால் இஸ்லாத்துக்கு பாதிப்பில்லை, ஈமானுக்கு பாதிப்பில்லை. நபிகளார் அதுக்கும் ஒப்புக்கொள்கின்ற பொழுது இங்கே ஒரு நிபந்தனை வருகிறது. இதை பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மக்காவிலிருந்து அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப சஹாபி சங்கிலியால் கட்டப்பட்டு இரத்தம் வழிஞ்சோடிய நிலையில் அந்த இடத்தில் வந்து நிலத்தில் விழுகிறார். நபிகளாரிடத்தில் வந்து சொல்லுகிறார், அல்லாவின் தூதரே, நான் மக்காவிலே அடிமையாக இருக்கிறேன், சங்கிலியால் என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள், அதை கலட்டி கொண்டு ஓடி வந்திருக்கிறேன், திருப்பி என்னை மக்காவுக்கு அனுப்பினால் அவர்கள் என்னை சித்திரவதை செய்து கொள்ளுவார்கள், அதனால் என்னை நீங்கள் மக்காவுக்கு அனுப்பாமல் எப்படியாவது மதீனாவுக்கு கூட்டிட்டு போங்கள். நபிகளார் இப்பொழுது இவருடைய இந்த நிலையை பார்த்துவிட்டு சுஹைலுடன் பேசுகிறார்கள். சுஹைலே, நாங்கள் இப்போ ஒப்பந்தம் வாயால் தானே பேசியிருக்கிறோம், எழுத்து வடிவத்தில் வரவில்லையே, இந்த அபூ ஜந்தலை மட்டும் என்னோடு விட்டுவிடு, இதுக்கு பின்னால் எழுத்து வடிவத்தில் வந்ததன் பின்னால் நான் யாரையும் கேட்க மாட்டேன். இப்போ அந்த சுஹைல் இப்னு அம்ரு நபிகளாரை பார்த்து, முகம்மதே, மக்காவிலே நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு அல் அமீன் என்று நாங்கள் நம்பிக்கையாளன் என்று பட்டம் சூட்டினோமே, அதை மறந்து இப்பொழுது பேசுகிறீரா என்று நபிகளாருடன் கேட்டபொழுது நபிகளார் சிந்தித்தார்களோகோ, வேண்டாம், அபூ ஜந்தலை பார்த்து நீங்கள் அல்லாவிடத்தில் துவா கேளுங்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்படியே விட்டுவிட்டார்கள். அவர் எல்லா அபூபக்கர் ரலி அல்லானு உமர் ரலி அல்லானு சஹாபாக்களிடத்திலே போருகிறார். நபி கைவிட்டதனால இந்த ஒப்பந்தத்துக்கு நபி கட்டுப்படுகிறார். இப்பொழுது இந்த அபூ ஜந்தல் யார் என்றால், அவர் திருப்பி மக்காவுக்கு அனுப்பப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சங்கிலியால் பின்னி வாரப்பட்டு இரத்தம் வழிந்தோட வேதனை செய்யப்பட வேண்டும் என்று நாடி இவர் இப்படி கொண்டு போகப்பட வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறாரே இந்த சுஹைல், அவருடைய பிள்ளை, அவர் பெற்றெடுத்த மகன், அவருடைய விடிவு காலத்துக்காக வேண்டி நபிகளார் வாதாடுகிறார், மகனை கொலை செய்ய வாப்பா வாதாடுகிறார். இந்த உடன்படிக்கை நேரத்தில் இது நடக்கிற பொழுது நபிகளாருக்கு அவரை காப்பாற்ற முடியல. பிறகு ஒரு காலத்தில் அவர் போயிட்டார், அது தனி விஷயம். இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. மக்காவிலிருந்து 2 பெண்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் வந்து எங்களை மதீனாவுக்கு கூட்டிட்டு போங்க. இப்போ நபிகளார் சொல்லுகிறார்கள், இந்த 2 பெண்களையாவது விட்டுடுங்க. காரணம், பெண்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
நபிகளார் பெண்களுடைய விஷயத்தில் வந்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் அப்படி நடக்காமல் இருக்க மாட்டார். சுகைலை பார்த்து, சுகைலே இந்த ரெண்டு பெண்ணையாவது விட்டுவிடு. இப்போ சுகைல் சொல்லுகிறான், இதே பேச்சை சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் என்பதனால தன் சமுதாயத்துக்கு அநியாயம் படுகின்ற நிலைக்கு அவர் இருக்கவில்லை. நபிகளார் இப்பொழுது சொல்லுகிறார்கள், சுகையிலே நீ ஒன்றை கற்றுக்கொள்ளணும். ஒப்பந்தத்தில் போடப்பட்ட வசனத்தை பார், இதிலே ரிஜால் என்று போடப்பட்டிருக்கிறது. ரிஜால் என்றால் ஆண்களுக்கு தான் பொருந்தும், நிசா என்ற வசனம்தான் பெண்களுக்கு இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் பெண்களை பற்றி பேசப்படவில்லை, அதனால் நீ சரியாக நடக்கணும் என்று அந்த பெண்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அவனும் விட்டுவிடுகிறான். இப்படியான இந்த ஒப்பந்தம் போட்ட அந்த நாள் இருக்கிறது, அது ஹுதைபியா என்ற அந்த ஒப்பந்தத்தில் முஸ்லீம்களுக்கு கிடைத்த பாரிய ஒரு வெற்றியாகவும், அதுக்கு பின்னால 10 வருஷ யுத்த நிறுத்தம் இருக்கவில்லை, 2 வருஷத்திலேயே அவர்கள் ஒப்பந்தத்தை மீறினார்கள். ஆனாலும் அதனால் நபிகளார் அடைந்த இஸ்லாமிய தாவா பிரச்சாரத்துக்கு பல அரசர்களுக்கு கடிதம் எழுதி அந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் இஸ்லாம் முன்னுக்கு போய் சில நாட்டு மன்னர்கள் கூட இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஒரு சுமூகமான காலம் கிடைத்தது. இது முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இடம் கிடைத்ததனால ஆமுல் ஃபீல் யானை ஆண்டிலிருந்து எண்ணி வந்தார்களே, அதை முஸ்லீம்கள் மறந்துட்டு ஹுதைபியா முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் வந்து சூடுபிடித்து ஆமு ஹுதைபியாண்டு இப்பொழுது ஆண்டு கணக்கு ஹுதைபியாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போகின்ற பொழுது, ஹிஜ்ரி 7ஆம் வருஷம் ஆகின்ற பொழுது ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹைபர் யுத்தம் என்றால் மதீனாவுக்கு பக்கத்தில் யகூதிகள் ஹைபர் கோட்டைகளிலே வாழ்ந்தார்கள். முஸ்லீம்களுக்கு சதி செய்து அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லீம்கள் அந்த ஹைபர் பிரதேசத்துக்கு போய் அவர்களை வென்று ஹைபர் கோட்டையை கைப்பற்றி அங்கிருந்து சிரியா பிரதேசத்துக்கு யகூதிகளை அனுப்பிவிட்டார்கள். முஸ்லீம்களுடைய உளவியல் பிரச்சினை தீர்ந்தது. முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு யகூதிகளிடத்திலிருந்து நாங்கள் தப்பிவிட்டோம் என்ற அந்த பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதத்தின் காரணத்தினால ஆமு ஹைபர் என்று அங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள். இது என்ன விளங்குது என்றால், ஊரில் ஏற்படுகின்ற பாரிய நிகழ்வு அங்கிருந்து மக்கள் ஆண்டை சொல்ல தொடங்குகிறார்கள். இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை, இதில் நொம்பர் போட்டு யாரும் இதை வருஷப்படுத்தவும் இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 8, இதெல்லாம் புகாரியில் பதியப்பட்ட விஷயங்கள். ஹிஜ்ரி 8ல் ஃபத்ஹு மக்கா நடைபெறுகிறது. ஃபத்ஹு மக்கா என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திலே முக்கியமான ஒரு வெற்றி தான் மக்கா வெற்றி. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்து 2 படிகள், 1 பத்ரு, அடுத்தது மக்கா வெற்றி. பத்ரு யுத்தம் என்கிறது இஸ்லாமிய வெற்றியின் முதல் படி. ஃபத்ஹு மக்கா என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய ஒளி சுடர் தெரிக்க ஆரம்பித்த அந்த வெற்றி. பத்ரு யுத்தம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்காவில் சொல்லுகிற பொழுது காஃபிர்கள் 3 இருந்தார்கள். ஒரு சமுதாயத்தினர்கள் உடனே கேட்டு இஸ்லாத்துக்குள் வந்து சஹாபாக்கள் ஆயினார்கள். இன்னொரு சமுதாயத்தினர்கள் எதிர்த்தார்கள். குடும்ப வாதங்களுக்காக வேண்டி அல்லது கோத்திர பெருமைகளுக்காக வேண்டி தலைமைத்துவங்கள் இப்படியான நிகழ்வுகளுக்காக வேண்டி எதிர்த்தார்கள். இன்னொரு சமுதாயத்தினர்கள் பார்க்கிறார்கள், அறிவாளிகள், அவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நியாயமான நடுநிலை மக்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், முகம்மத் சொல்லுகிறது சரியாகவும் இருக்கிறது, அறிவுக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது, அவர் ஒன்றும் பிழைய சொல்லவும் இல்லை, ஆனால் அவங்க உள்ளுக்கு வரவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. காரணம், நபி சொல்றது சரியாகத்தான் விளங்குது, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். மக்காவில் அபூபக்கர் அலி அல்லானு, உமர் அலி அல்லானு, அலி அலி அல்லானு இப்படி கொஞ்சம் பேர் இருந்து நாளுக்கு நாள் அடி வாங்குகிறார்களே, அதனால் உள்ளுக்கு போகவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது. ஒரு ஓரத்திலிருந்து வேடிக்கை பார்த்தார்கள், காலம் பதில் சொல்லும் என்று. இப்படிப்பட்டவர்களுக்கு பத்ரு யுத்தம் நல்ல வாய்ப்பாக வருகிறது. பத்ரு யுத்தத்தில் முஸ்லீம்கள் அடைந்த வெற்றியை அந்த சமுதாயத்தினர்கள் அண்டைக்கு சிந்தித்தார்கள், இது அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ரப்பு கொடுத்தா தான் இப்படி வெற்றி பெறலாம் என்பதனை சிந்தித்து அந்த மாதிரி மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். இது பத்ரு யுத்தம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு கண். அதே போல ஒன்றுதான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்த ஃபத்ஹு மக்கா. ஃபத்ஹு மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி. நபிகளார் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி
நபிகளார் மக்காவுக்குள் மூன்று படையாக தன்னுடைய படையை தயாரித்து ஹந்தமா என்ற இடத்தினூடாக நபிகளார் நுழைகிறார்கள். மக்கா இதுகால வரைக்கும் அபு சுஃபியானுடைய கரத்தில் இருந்து இன்றைக்கு நபிகளாருடைய கைக்கு கரம் மாறுகிறது. நேற்று வரைக்கும் மக்காவுக்குள் நுழைய நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்ன அந்த இக்ரிமா போன்றவர்கள் மக்காவை விட்டு யமனுக்கே ஓடிவிட்டார்கள். இப்பொழுது சஃபான் இப்னு உமையா தன் மனைவி இடத்தில் நான் இப்படியெல்லாம் செய்வேன் என்றவர்கள் மக்காவுக்குள் நபிகளார் வருகிறார்களா பயம் பிடித்து ஓடிவிட்டார்கள். நபிகளார் ஹந்தமா என்ற இடத்தினால ஒரு படையோடு மக்காவுக்குள் போகிறார்கள். தலையை குனித்து கொண்டு போகிறார்கள். ஏன், மக்காவுக்குள் ஒரு அரசனாக போவதற்கு நபி விரும்பவில்லை. இன்றைக்கும் அந்த மக்கத்து அந்த மண்ணை அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அந்த கஃபாவுக்குரிய ஆலயத்துக்குரிய கண்ணியம், நபிகளார் தலை குனிந்து மக்காவுக்குள் போய் நபிகளாருக்கு இந்த மக்கா கரம் மாறுகிற பொழுது ஒரு இடத்திலிருந்து அபு சுஃபியான் அப்பாஸ் ரலியல்லான் அவர்களிடத்தில் சொல்லுகின்றான், லக்கது அலும முல்கிபினி அஹீக், உங்களுடைய சகோதரனுடைய மகனுடைய அரசாங்கம் இன்றைக்கு மேலோங்குகிறது. அப்பாஸ் ரலியல்லான்னு சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லாதே, ஃபைனா நுபுவா, அது அரசாங்கம் என்று சொல்லாதே. அரசாங்கத்தால் மார்க்கத்தை வெள்ளேலாது, அரசாங்கத்தால் கௌபாவை வெள்ளேலாது, நுபுவத்து தான் இதை வெட்டும், நுபுவத்துக்கு தான் இந்த வெற்றி கிடைக்கும் என்று அப்பாஸ் ரலியல்லான் அவர்கள் அந்த வசனத்தை திருத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது மக்காவுக்குள் நுழைகிறார்கள். மக்காவில் எந்த ஒரு இரத்த சொட்டும் சிந்தாமல் நபிகளாருக்கு மக்கா கரம் மாறுகிறது. உலகத்தில் கஃபாவை வெற்றி கொள்வதை விட பெரிய வெற்றி இருக்கேலாது. அன்றைக்கு இருந்த காபிர்களே தெரிந்திருந்தார்கள், கஃபா ஒருத்தருக்கு கை மாறும் என்றால் அது ஒரு நபிக்குத்தான் சாத்தியம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் அழியும் வரைக்கும் இந்த கஃபா இப்போ இருக்கிறது. அரசாங்கத்தினால எவராலும் வெள்ளேலாது. இதோ இந்த அமெரிக்கா எல்லாம் பெரிய ஏகாதிபத்திய வல்லரசோடு உலகத்தை ஒரே நாளில் அழித்து முடிகின்ற அளவுக்கு ஆயுதங்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த கஃபா இஸ்லாம் உண்மை என்பதற்கு மெட்டீரியல் ஆதாரம் என்று கண்முன்ன காட்டுறான். இதை அழித்து உடைச்சி போடுவோம் என்ற ஒரு எண்ணம் வராது. அப்படி ரப்புல் ஆலமீன் அதை அவன் நேரடி கண்ட்ரோலில் வச்ச காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஃபாவுக்குள் நுழைந்தார்கள். அன்றைக்கு ஏற்கனவே நபிகளாருக்கு மக்காவில் இருந்து நபிகளாரை அனுப்பினார்களே, கஃபாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொல்லிவிட்டு போனார்களே, நான் திரும்பி வருவேன். எப்படி சொல்ல முடிஞ்சது? நபி என்ற காரணத்தினால் அவர் சொன்னார். இப்பொழுது காஃபிர்கள் எல்லாம் அங்கே தலை குனிந்து முகம்மது இடத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், குறுகிய காலத்தில் கஃபாவை வெற்றி கொண்டு கடந்த காலத்தில் நாங்கள் செய்த அந்த துன்பங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு வேதனை கிடைக்குமோ? நபிகளார் அன்றைக்கு நினைத்திருந்தால், வஞ்சம் தீர்த்து கொள்ள நினைத்திருந்தால், காஃபிர்களுடைய கழுத்துகளை வெட்டி மக்காவை இரத்த வில்லம் பேரி பீரிட்டோட செய்திருக்கலாம். மக்காவை நபிகளாருக்கு அன்றைக்கு இரத்த ஆறாக்கி இருக்கலாம். நபிகளார் அப்படி பழிவாங்கும் குணமுள்ளவர்களாக இருந்திருந்தால் மக்காவில் அன்றைக்கு இரத்த வெள்ளந்தான் பார்க்க முடியும். அப்படித்தான் வரலாறுகள் இன்றைக்கு புத்தகத்தில் நீங்கள் படித்திருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாவுக்குள் நுழைகிறார்கள். கஃபாவுக்குள் நுழைந்து கஃபாவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாயல், ஹஜரல் அஸ்வதுக்கு பக்கத்தில் உயர்ந்த வாயல் இருக்குமே, குறைசிகள் குலத்தால் உயர்ந்தவர்கள், குலத்தில் தாழ்ந்தவர்கள் இதில் நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி வாயலையும் உயர்த்தி கட்டினார்கள். நபிகளார் அந்த வாயலுக்குள்ளே போய் கதவை திறந்து வெளியில் பார்த்தால் காஃபிர்கள் எல்லாம் தலை குனிந்து நிற்கிறார்கள். ஒரு வாளை எடுத்து எல்லாரையும் வெட்டிவிடலாம், எந்த காஃபிராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நபிகளார் எல்லோரையும் பார்த்து தலையை நீட்டி கேட்கிறார்கள், மா தரவுன அண்ணி ஃபா இலும்பிக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எல்லா காஃபிர்களும் ஒட்டுமொத்தமாக தலையை தூக்கி சொல்லுகிறார்கள், அஹுன் கரீம், இப்னு அஹின் கரீம், நீங்கள் சங்கையான ஒரு மகன் அல்லவா, சங்கையான ஒரு சகோதரன் அல்லவா, சங்கையான ஒரு சகோதரனின் மகன் அல்லவா, நீங்கள் நல்லதைத்தான் செய்வீர்கள். அந்த காஃபிர்கள் அன்றைக்கு தெரிந்திருந்தார்கள், முகம்மதுக்கு எவ்வளவுதான் அநியாயங்கள் அட்டூழியங்கள் நாங்கள் செய்தாலும் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை வைத்து அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல என்று அந்த மக்களுடைய உள்ளத்தில் நபிகளாரை பற்றி பதிந்திருந்ததை பாருங்கள். இப்பொழுது எல்லோரும் அந்த குரலில் சென்ன பொழுது
நபிகளார் சொல்லுகிறார்கள், இது அபு அந்தும் துலகா, நீங்கள் அனைவர்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக வீடுகளுக்கு போங்கள் என்று பொது மன்னிப்பு வழங்குகின்றார்கள். அன்றைய தினத்திலே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் 10,000 பேர்கள். இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக நபிகளாருடைய இந்த நல்ல பண்புக்காக வேண்டி அன்றைக்கு 10,000 பேர்கள் ஒரே இரவில் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். உலகத்தில் இன்று வரைக்கும் அதி கூடுதலாக இஸ்லாத்துக்கு 10,000 பேர்கள் வந்த ஒரு நாள் வரவே இல்லை. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றியை சாதிக்கிறார்கள். ஒரு துளி இரத்தம் சிந்தவில்லை, ஆயுதங்களை கொண்டு போய் அங்கே மிரட்டவில்லை. அவர்களை நாங்கள் சண்டைக்கு வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரிய பாட்டாளி மக்களோடு நபிகளார் போகவில்லை, தலை குனிந்து போகின்றார்கள். அல்லாஹு தஆலா பெரிய வெற்றியை கொடுத்தான், காபிர்களும் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வெற்றி முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்தது. இன்று வரைக்கும் நாங்கள் இதை பெருமையாக பேசுகிறோமே, அன்று நடந்த வெற்றி உலகம் அழிய வரைக்கும் அது வெற்றி தான். இதிலிருந்து முஸ்லீம்கள் ஆமுல் ஃபத்ஹு, ஃபத்ஹு மக்காவுடைய ஆண்டிலிருந்து ஆண்டை எண்ண ஆரம்பித்தார்கள். ஆமுல் ஃபீல் முடிந்துவிட்டது, அதுக்கு பின்னால் உதேபியா முடிந்துவிட்டது, ஹைபர் முடிந்துவிட்டது. ஃபத்ஹு மக்காவிலிருந்து ஆமுல் ஃபத்ஹு 1, ஆமுல் ஃபத்ஹு 2, அந்த முக்கிய நிகழ்வை மறக்காமல் இருப்பதற்காக வேண்டி அதை ஆண்டில் எண்ணுற மாதிரி வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரைக்கும் ஆண்டு கணக்கு இப்படித்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு என்பதனை வரிசைப்படுத்தி நம்பர் போட்டு என்னுடைய வஃபாத்திலிருந்து ஆரம்பியுங்கள், என்னுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. காரணம், இது ஒரு நிர்வாக விஷயமே தவிர இது வஹிக்கும் வணக்கத்துக்கும் சம்பந்தப்படவில்லை, இது ஒரு கலண்டர் விஷயம் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசதி மாதிரி எண்ணிக்கொள்ளட்டும் என்று நபிகளார் விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இப்படியே போய் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வந்ததன் பின்னால, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட பல வருஷங்கள் ஆட்சி செஞ்சதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கிறார்கள், சில சீர்திருத்த வேலைகளை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நிறைய சிதறி கிடந்த விஷயங்களை அவர் சீர்திருத்தினார். அதில் இதுவும் உண்டு. அவர் பார்க்குறாரு, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஆண்டுகளை வச்சு சொன்னால் ஒரு கடிதம் அனுப்ப இயலாது, ஒரு பிஸ்னஸ் பண்ண இயலாது, அல்லது ஒருத்தருக்கு ஒரு டேட்டை சொல்ல இயலாது. இதில் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட வாய்ப்புக்கு பயன்படுத்தி கொள்வாங்க, ஏமாற்றுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே நம்பரில் ஆண்ட தொடங்கிறதுக்கு சஹாபாக்களை அழைத்து மஷூரா பண்ணினார்கள். சஹாபாக்கள் ஏற்கனவே நடந்த ஒவ்வொன்றையும் சொன்னார்கள், கடந்த காலத்தில் வச்ச அந்த அளவுகோலை சொன்னார்கள். எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ரோமர்கள் பாரசீகர்கள் வைத்திருந்தார்களே அந்த கணக்கையும் சொல்லுகிறார்கள். ரோமர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அங்கிருந்து கணக்கு வச்சு வந்தார்கள், நாங்கள் அங்கிருந்து அப்படி எடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஹக்கும் பாத்திலும் சத்தியமும் அசத்தியமும் பிரித்து காட்டியது வந்து ஹிஜ்ரத்து தான். முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் போனதன் பின்னால ஹக்கும் பாத்திலும் பிரிந்தது. யாரெல்லாம் நேர்வழியில் இருக்கிறாங்களோ ஹிஜ்ரத்தின் பக்கம் வந்துவிட்டார்கள். யாரெல்லாம் நடித்து கொண்டு முனாஃபிக்குகளாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் மக்காவில் தங்கிட்டார்கள். அதே மாதிரி மதீனாவுக்கு போய் முஸ்லீம்களுக்கு நல்ல ஒரு சாம்ராஜ்யம் உருவாகி முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்துக்கு நல்ல வழி பிறந்து முஸ்லீம்களுடைய கல்வி டிவலப்மெண்ட் எல்லாம் நல்ல முறையில் அமைகிறதற்கு ஒரு அரசாங்கம் தேவை. அதை நபிகளார் நிறுவினது இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால்தான். முஸ்லீம் முஸ்லீமாக தன்னுடைய வேலையை செய்வதற்கு இதனால் ஹிஜ்ரத் எங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள், நாங்கள் இதை ஹிஜ்ரி கணக்கிலிருந்து ஆண்டை எண்ணுவோம் என்று கணக்கெடுக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எதிர்க்கவில்லை. ஏன், இது வந்து ஒரு நிர்வாக விஷயம், இதில் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு வகையுடைய பிரச்சனை ஒன்று இங்கே இல்லை, கலண்டரில் டேட் போடுற மாதிரி எண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். அதனால் சஹாபாக்கள் இதுக்கு உடன்பட்டார்கள். அன்று ஆரம்பிக்கின்ற பொழுதே ஹிஜ்ரி 18, ஹிஜ்ரி 18 தான் ஹிஜ்ரத் கணக்கே அங்கே போடப்படுகிறது என்பதனை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் புரிகிறோம். இப்பொழுது ஹிஜ்ரி கணக்கு எப்படி, ஹிஜ்ரி 18 ஹிஜ்ரத்துடைய கணக்கு ஆரம்பித்தது தான் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் புரிகிறோம். இது எப்படி காலப்போக்கில் மாறியதென்றால், உலகத்தில் எல்லா இடத்திலையும் இப்படித்தான் இருந்தது.
ஆனால் பிற்காலத்திலே ஆங்கிலேயர்கள் உலகை ஆட்சி செய்தார்கள். பாதி உலகத்துக்கு மேலாக அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று பெயர். ஏன்? பாதி உலகத்துக்கு மேல ஒரு நாட்டை நான் ஆட்சி செய்தால் பாதி இரவு பாதி பகல் தானே 24 மணித்தியாலத்தில். அதை தாண்டி ஒரு நாடு என்னுடைய ஆட்சியில் இருந்தால் என்னுடைய ஆட்சியில் சூரியன் மறையாது. அவ்வளோ தூரத்துக்கு இங்கிலாண்டில் இருந்து கொண்டு இலங்கையை ஆட்சி செய்கிறான். 200 வருஷத்துக்கு மேலாக இங்கு ஆட்சி செய்ததுனால அவன் கொண்டு வந்த அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு திணிக்கப்பட்டதுனால ஜனவரி பிப்ரவரி 2018 என்ற அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கணக்கு வந்தது. இது பிரச்சனை கிடையாது. ஏ, இந்த ஹிஜிரி கலண்டர் தேவை என்ற அவசியமும் கிடையாது. அது வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வது. இந்த கலண்டரையும் பாவிக்கலாம். இது வகிக்கு உட்பட்ட செய்தி அல்ல என்பதனை நாங்கள் இதிலிருந்து தெரிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்த அந்த கணக்கும் போய்கொண்டிருக்கிறது, ஹிஜ்ரத்துடைய கணக்கும் போய்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆய்வு செஞ்சு பார்த்தால் இந்த ஹிஜ்ரி கணக்கு கூட சரியாக எடுபடவில்லை. ஹிஜ்ரி கணக்கு எடுபடுவதாயிருந்தால் ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலிருந்து ஒன்று ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் முஹர்ரம் மாதம் தான் 1 மாதம். ஆனால் ஹிஜ்ரத்து போனது நபிகளா ரபியுல் அவ்வல்ல. சரியாக பார்த்தா ரபியுல் அவ்வல் தான் 1 மாதமா வரணும். இது ஏன் இப்படி முஹர்ரம் எப்படி 1 மாதமா வரலாம்? முஹர்ரத்தில் ஹிஜ்ரத் நடக்கவில்லையே என்றால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த முடிவை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்ட கணக்கெடுக்க வேணுமென்றால் நாங்கள் ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை வச்சு ஆண்ட கணக்கெடுக்கலாம். ஆனால் அரபிகள் ஏக காலத்திலிருந்து மாதங்களுடைய கணக்கில் 1 மாதத்தை முஹர்ரம் என்று எண்ணி வந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வும் அல் குர்ஆன்ல இன்ன இத்தத்தை சுகூர் இந்தல்லாஹி இதுனா ஆசர சாகரன், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 12 மாதங்கள் யௌம கலக்க சமாவாத்தி வல்லரன், வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து என்று அல்லாஹ் நொம்பர் ஓட்டு 12 சொன்னான். அதனால் நாங்கள் அந்த முஹர்ரம் ரபியு சஃபர் இப்படி நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது போகிற மாதிரி போய்கொண்டிருக்கட்டும், ஆண்ட ஹிஜ்ரி கணக்கிலிருந்து எடுப்போம் என்று முடிவெடுத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி இங்கிலீஷ் ஆண்டும் அப்படித்தான். கிறிஸ்தவருடைய பிறப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை கிறிஸ்தவர்கள் December 25 என்று சொல்லுவார்கள், ஆண்டு எடுப்பார்கள் January 1st அங்கே 6 டிஃப்ரெண்ட் ஆகிறது. இதில் வித்தியாசம் கிடையாது. என்னவென்றால் இது ஒரு கணக்குக்குள்ள கலண்டரே தவிர வஹி அல்ல என்பதனை புரியணும். இதை யாராவது இஸ்லாமிய புத்தாண்டு என்று கூறி இஸ்லாமிய முத்திரை குத்தி கொண்டு இதை நாங்கள் கொண்டாட முடியாது. அப்படி இதை கொண்டாடினால் இஸ்லாமிய மார்க்கத்தில் 3 புத்தாண்டை உண்டாக்கின மாதிரி. இஸ்லாத்துக்கு 2 புத்தாண்டு தான், ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா. அந்த இரண்டோடு இதை நாங்கள் 3வதாக ஆக்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதனை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹிஜ்ரத்தை விட சிறந்த நாளும் இஸ்லாத்தில் இருக்கிறது, அதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஹிஜ்ரத் என்ற ஒரு கணக்கை வைத்து ஆண்டை ஆரம்பித்ததனால் அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வு ஃபெஸ்டில் நிற்கிறது என்று அர்த்தம் அல்ல. அதை விட சிறந்த விஷயம் நடந்தனாலும் இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு ஆண்டு ஆரம்பிக்க இயலாது. எது சரி ஒன்றத்தை ஆரம்பிக்கணும். அந்த சிறந்த நாண்டு ஒன்றை சூரத்துல் மாயிதாவில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மார்க்கம் பூர்த்தியாகின நாள், இதை பற்றி ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில், இது ஹிஜ்ரி 10 நபிகளார் ஹஜ்ஜிக்கு வந்த வருஷத்தில் அரஃபாவுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை இறங்கின வசனம். இதை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, அல்யோம அக்மல் திலக்கும் தீனக்கும், இன்றைய நாளையில் நான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கினேன். வாத்மம் து அலைக்கும் நேமத்தி, என்னுடைய அருட்கொடையை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டேன். வரலீ துலக்கும் உள் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் தேர்ந்தெடுத்து பொருந்திக் கொள்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானே. இந்த நாளும் விசேஷமான நாள். ஹிஜ்ரத்துடைய நாள் கூட இஸ்லாம் பூர்த்தி ஆகவில்லை. பாதி இஸ்லாம் பூர்த்தி, இன்னும் பாதி பின்னால்தான் பூர்த்தி ஆகிறது. மக்கியா மதனியா, ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால் உள்ள சூறாக்கள் மக்காவில், ஹிஜ்ரத் போனதன் பின்னால் தான் இன்னும் கொஞ்சம் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நாளை பொறுத்த மட்டும்
இஸ்லாம் கம்ப்ளீட் ஆயின நாள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள நாள் இருக்கிறது. இது சாதாரண சிறப்பு கிடையாது. அல்லாவே இந்த வசனத்தை எவ்வளவு மதிக்கிறான் என்றால், இந்த அல் குர்ஆன் இருக்கக்கூடிய கடைசி வசனம் இருக்கிறது, இதை சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துக்கு கொடுத்த மதிப்பு என்னவென்றால், இந்த வசனம் எப்ப இறங்குது என்றால், நபிகளார் துல்ஹிஜ்ஜா மாசம் 10வது நாள் அரபாவுடைய 9வது நாள்ல இறங்குகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கினதன் பின்னால இன்னும் கிட்டத்தட்ட 90 நாட்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். துல்ஹிஜ்ஜாவில் இன்னும் 20 நாள், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 12, இடையில 2 மாசம் ஃபுல்லாக இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 12, முன்னால் துல்ஹிஜ்ஜால 20, எல்லாம் சேர்த்தினா கிட்டத்தட்ட 90 நாள். இந்த வசனம் இறங்கி 90 நாட்களாக நபிகளார் உலகத்தில் வாழுகிறார்கள். அந்த வாழுகின்ற காலத்தில் நபிகளாருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தன. அல்லாஹு தஆலா அப்படியான காலத்துக்குள்ள அல்லாவே இன்னொரு வசனத்தை இதுக்கு பின்னால் இறக்கில்லை, இன்னொரு சட்டத்தை இஸ்லாத்தில் சொல்லில்லை. காரணம் என்னென்றால், நானே பூர்த்தியாக்குறேன் என்ற ஒரு வசனத்தை இறக்கிட்டு நானே இன்னொரு வசனத்தை இறக்கி அல்லாவே அதுக்கு மாறு செய்கிற மாதிரி வருமே. அதனால் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அவன் கொடுத்த மதிப்பை பாருங்கள். இது ஏனென்றால், இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கினேன். மனிதன் பூர்த்தியாக்கினால் ஒரு கடுகளவு கூட இடைவெளி வரும். அல்லாஹ் பூர்த்தியாக்கினால் ஒரு மண்ணின் அளவுக்கும் இடைவெளி வந்தால் அது அல்லாஹ்வுடைய வசனமாக இருக்க இயலாது. ஒரு கிளாஸ் இருக்கிறது, அதில் தண்ணியை பூர்த்தியாக்கினால் வேறு கொஞ்சம் அதில் ஊற்றினால் உள்ளுக்கு இருக்கிற வெளியில் வந்து தான் வெளியில் இருக்கிற உள்ளு போகும். ஒரிஜினல் வெளிக்கு வந்துடும், அதன் போலியானது உள்ளு போயிடும். அதனால் ரப்புல் ஆலமீன் நான் பூர்த்தியாக்கினேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாலேயும் 3 மாத நபிகளார் இருக்கிறார்கள், ஒரு வசனத்தை இறக்காம இருக்கிறான். அந்த பூர்த்தி பூர்த்தியாகவே இருக்கட்டும் என்றதுனால இந்த வசனத்தை பார்த்துட்டு உமர் ரலியல்லான் அவர்களிடத்தில் ஒரு யூதன் சொல்லுகிறான், உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அது மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கு இருந்திருந்தால் லத்தகது நாகு ஈதா, இந்த வசனம் இறங்கின நாளையே நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். இந்த வசனத்துக்கு, இந்த வசனம் இறங்கின நாளுக்கு எவ்வளோ மதிப்பு! அந்த நாளை கூட ஹிஜ்ரத்துடைய நாளாக எடுக்கப்படவில்லை. காரணம் என்னென்றால், ஹிஜ்ரத்துடைய நாளுக்கு ஒரு சிறப்பு அதுதான் என்று நாங்கள் புரிந்து கொள்றதல்ல. நிறைய சிறப்புடைய நாட்கள் இருக்கின்றன, கணக்குக்காக வேண்டி ஹிஜ்ரத்து என்று அந்த கலண்டர் அடிப்படையில் புரிய வைப்பது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் புரிய வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் ஆண்டு கணக்கு ஆரம்பிப்பது வகி கிடையாது. வகி கிடையாதென்றால் நபிகளாருடைய அங்கீகாரத்தோடு ஒரு புது வருஷ சந்தோஷம் வரையலாது. ஒரு கலண்டர் கணக்குக்கு புது வருஷம் பிறக்கிறது, ஜனவரி பிறக்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்படுவோமா? அதே மாதிரி ஒரு கணிதம் தான் இது என்று நாங்கள் புரிஞ்சு கொள்வதே தவிர, இதுக்கு ஒரு கொண்டாட்டம், இதுக்கு ஒரு விழா, அல்லது இதுக்காக வேண்டி பல வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்படுத்தி இதை பெருநாளாக்கக்கூடாது. ஏன்னா அந்த யூதன் கூட என்ன சொன்னான், நாங்க பெருநாளா எடுப்போம் என்றால் இதனுடைய வருஷம் வசனத்துடைய அர்த்தம் என்னென்றால் நீங்க இதை பெருநாளா எடுக்கலான் அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டு வருகின்ற அந்த வரலாறு இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஹர்ரம் மாதம் என்று ஆரம்பிக்கிறோமே, இப்ப எங்களை முன்னோக்கி வருகின்றது முஹர்ரம். முஹர்ரம் ஒரு புது வருடத்துடைய 1440வது ஹிஜ்ரி ஆண்டுடைய முகர்ரம் தான் இன்னும் 2-3 நாளில் வர இருக்கிறது. இந்த முகர்ரத்துக்கு ஏதும் சிறப்பு இருக்கிறதா என்று நாங்கள் தேடி பார்த்தால், முகர்ரத்தை பொறுத்த மட்டில் ஒரு சம்பவம், ஒரு சிறப்பு, ஒரு இபாதத், இவ்வளோதான் முகர்ரத்துக்கு இஸ்லாத்தில் இருக்கிறது. ஒரு சம்பவம் இருக்கிறது, ஒரு வணக்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே யூதர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் நோன்பு விடுத்திருக்கிறார்கள் 10வது நாளில். இப்பொழுது நபிகளார் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் நோன்பு விடுத்திருக்கிறீர்கள்? யூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு ஒரு சிறந்த நாள், முஹர்ரம் மாதம் 10வதுடைய நாள் இது. காரணம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா இன்றைக்கு பாதுகாத்த நாள். ஃபிரோனை கடலில் வைத்து அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்தான். எங்கள் நபியை அல்லாஹ் பாதுகாத்த காரணத்தினால நாங்கள் அதுக்காக நோன்பு விடுத்திருக்கிறோம். நபிகளார் பார்க்கிறார்கள், இவங்கெல்லாம் நோன்பு பிடிச்சதாக சொன்னாலும் கூட
இவங்கெல்லாம் மூசா அலை சலாத்தை கௌரவப்படுத்துகிற ஆட்கள் கிடையாது. வெறுமனே ஒரு வாய்ப்பேச்சுக்காக வேண்டி இதை ஒரு அனுஷ்டானமாக செஞ்சுட்டு போகலாமே தவிர, மூசா அலை சலாத்தை எல்லாம் சரியாக கௌரவப்படுத்தி கண்ணியம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் அல்ல இஸ்ரவேலர்கள். மூசா அலை சலாத்தை எல்லாம் கடவுளாக்கினவர்கள். நபிகளாரே சொல்லுகின்றார்கள், இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், குள்ளுவா பின்னார், எல்லாரும் நரகம். இதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர்களுக்கு வந்த நபிமார்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லோரும் சொன்ன போதனைகளை கம்ப்ளீட்டாக தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டார்கள். இப்போ வந்து கொண்டு நோன்பு பிடிக்கிறான்றாங்க. இது வந்து சும்மா ஏமாத்துற மாதிரி தானே. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தஃப்தரிக்கு உம்மத்தி, என்னுடைய உம்மத்து 73 பிரியும், 72 நரகத்துக்கு போனாலும் 1 சொர்க்கத்துக்கு போகிறது. எல்லாரும் இந்த மார்க்கத்தை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட மாட்டார்கள். அப்போ சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒன்று யாரு? மா அன அலைஹில் யௌம வாஸ்ஹாபி, இன்றைய நாளையில் நான் சொல்லுகின்ற மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமே, இவங்க அந்த ஒன்று. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி அந்த யூதர்கள் எங்களோட நபின்னு பெருமைப்படுத்தினாங்களே, இதை நபி ஏற்கில்லை. நபிகளார் சொல்லுகிறார்கள், இதுக்கு நோன்புக்கு நாங்கள் தான் தகுதி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் தான் நபியாக நம்புகிறோம். நாங்கள் அவரை இழிவாக்கில்லை, நாங்கள் தான் அவர்கிட்ட போதனையை பெறுகிறோம், அவருடைய அத்தாட்சிகளை நாங்கள் தான் நம்புகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நாங்கள் இந்த நோன்பை பிடிப்போம் என்று நபிகளார் பிடிக்கிறார்கள். இந்த நோன்பை பிடிச்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஓஹோ, அவர்களும் 10வது பிடிக்கிறார்கள், நாங்களும் 10ஆம் நாள் நோன்பு பிடிக்கிறோம், யூதர்களுக்கு ஒப்பாகிற மாதிரி எங்களுடைய இபாதத்து வருகுது, ஒரே நாளில் 2 ஷாராரும் நோன்பு பிடிக்கிறோமே. அதை சிந்தித்து நபிகளார் சொல்லுகிறார்கள், லைன் பகைத்துல் காபில, அடுத்த வருஷம் நான் இருந்தால் யூதர்களுக்கு மாறு செய்வேன், எப்படி 9ஆம் நாளும் நோன்பு பிடிப்பேன். லாசூமன்ன தாசிய, 9ஆம் நாளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படவில்லை, 10 தான், ஆனால் அவங்களும் பிடிக்கிறாங்களே, யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி நாங்கள் 2 பிடித்து மாறு செய்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்துக்கு இது ஒரு சிறப்பு. ஒரு வணக்கம், 9-10 நோன்பு பிடிக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டது எங்களுக்குரியது என்று நாங்கள் அதை பெருமையாக எடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த நோன்பை பிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் புரிகின்ற பொழுது, இது தவிர வேறு மூட நம்பிக்கைகள் இதில் வரக்கூடாது. இன்றைக்கு எமது சமுதாயத்தாரிடத்திலே முஹர்ரம் மாதம் 1-10 நாள், சவ்வால் மாதம், சஃபர் மாதம், பரக்கத்து குறைந்த மாதம் என்று சொல்லி அந்த மாதங்களில் வியாபாரத்தை தொடங்க மாட்டார்கள், நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க மாட்டார்கள், திருமணங்களை ஆரம்பிக்க மாட்டார்கள். முஹர்ரம் கழியட்டும், முஹர்ரம் 10 நாள் முடியட்டும், அல்லது சஃபர் போகட்டும், சவ்வால் மாதம் கழியட்டும் என்று சொல்லி இது பரக்கத் குறைந்த நாள் என்ற ஒரு கருத்தை முஸ்லீம்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில மாதங்களை ஒதுக்கவும் சில மாதங்களை சேர்க்கவும் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி சேர்த்து ஒதுக்கினால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லா தசுப்பு தஹ்ர, காலத்துக்கு நீங்கள் ஏச வேண்டாம், இன்னல்லாஹ ஹுவ தஹ்ர். அப்படி ஏசினா அல்லாஹ் தான் காலம், நாம் படித்த காலத்துக்கு ஏசினா எனக்கு ஏசுறது தானே என்று ரப்புல் ஆலமீன் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வருகின்ற பொழுது ஆயிஷா நாயகி இதை புரிய வைக்கிற மாதிரி அந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். தாபியின்களில் இந்த கொள்கை வருகிறது. ஆயிஷா நாயகி அந்த மக்களை பார்த்து, மக்களே, சவ்வால் மாதத்தில் பரக்கத்தில்லை, சவ்வால் மாதத்தில் முடுமைத்தனங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நபிகளார் என்னை மணந்தது சவ்வால் மாதத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சது சவ்வால் மாதத்தில், நபிகளாருக்கு என்னை விட பொருத்தமான இன்பமான ஒரு மனைவி நபிகளாருக்கு இருக்கில்ல, நபிகளாரையும் ஆயிஷா நாயகியையும் விட இன்பமாக வாழ்ந்த வாழ்க்கை உலகத்தில் யாரும் வாழில்லை, நாங்கள் சவ்வால் மாதத்தில் தான் இதை அடைந்தோம் என்று சொல்லி ஆயிஷா நாயகி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு மோசமான நாட்கள் என்றால், நபி மௌத்தானது ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல் மாதம்தான் மிக கெட்ட மாதம் என்று சொல்ல வேண்டி வரும். அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த வரலாற்றோடு சேர்த்து இதையும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் இதை சொல்லுகின்றோம் என்றால், இது வந்து
ஹிஜிரி 61 ஆண்டு முஹர்ரம் மாதம் 10 திகதி உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். நபிகளாருடைய பேரப்பிள்ளை. இது கொலை செய்யப்பட்ட உடனே ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கடவுளாக பார்க்கிறார்கள். அதனால் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபுனு மரியம், ஈசா அலை சலாத்தை நசாராக்கள் கடவுளாக்கினாங்களே அது மாதிரி என்னை எல்லாம் மீறி புகழ்ந்து அந்த அளவு போக வைக்க வேண்டாம். எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு துவா கேட்கிறார்கள், லா தஜி அல் கபிரி வசனன் யூபஜ், ஆண்டவனே நான் மரணித்ததன் பின்னால என்னுடைய கபரு வணங்கப்படுற இடமாக ஆகக்கூடாது. தனிமேல கேட்ட நபி இதை மட்டும் சத்தமாக கேட்கிறாரு. ஏனென்றால் இது மக்களுக்கு ஒரு உபதேசமாக போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் எங்களுக்கு பழக்கி இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் முஹர்ரம் 10 கொலை செய்யப்பட்டு வஃபாத்தாக்கப்படுகின்றார்கள். அதுக்காக வேண்டி இந்த ஷியாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்பலாவில் போய் தன்னை குத்தி தன்னை கொலை செய்து கொள்வார்கள். அதை கவலையாக துக்கமாக அனுஷ்டிக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் நபிகளாரை நாங்கள் நேசிக்கணும், நபிகளாரின் குடும்பத்தை நேசிக்கணும், ஆனால் அது நடந்த ஒரு சம்பவமாக வைத்துக் கொள்ளணுமே தவிர 3 மேல தன்னுடைய வீட்டுக்குள்ள மரணித்த மையத்துக்கே துக்கம் அனுஷ்டிப்பது இஸ்லாத்தில் கூடாது. ஒரு மனைவிக்கு 4 மாதம் 10 நாள், மற்ற அனைவர்களும் 3 துக்கம் அனுஷ்டிக்கலாம், அந்த 3 கண்டிஷனோடு அனுபவிக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த 3 அனுபவிக்கிற துக்கமும் நாம் போடுற லிஸ்டில் தான் வரணும். நீங்கள் நினைச்ச மாதிரி துக்கம் அனுஷ்டிக்கலான்னு சொல்லிவிட்டு லேசம் இன்னா எங்களை சேர்ந்தவர் அல்ல, மண் சக்கல் ஜுயூப, தன் பொக்கட்டை யார் கிழித்து கொள்கிறாரோ அவர் எங்களை சேர்ந்தவன் அல்ல, வஹத்தல் ஹுதூத, கன்னத்திலே அரைந்து கொள்கிறவர்கள் எங்களை சேர்ந்தவர் அல்ல, வதா விதாவல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் ஒப்பாரி வச்சு அழுவார்களே அவங்களும் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிறார்கள் என்றால், யாராவது இப்படி செய்தால் மண் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதுக்கு ஒப்பாயினார்கள், அதனால் லைஸ மின்னா எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதில் பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையச் செய்கின்ற பொழுது, இஸ்லாத்துக்கு ஆண்கள் வருகின்ற பொழுது சில விஷயங்களை சொல்லி பையத்து செய்து இஸ்லாத்துக்கு எடுப்பார்கள். அதே விஷயங்களை பெண்களுக்கும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்ல சொல்லுவார்கள். தொழுகிறது, நோன்பு பிடிப்பது, நாங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாமல் இருப்பது, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, இப்படியெல்லாம் பைய செய்வதோடு பெண்களுக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் நனூக ஒப்பாரி வைக்கிறில்லன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்தவர்களுக்கு இஸ்லாத்துக்குள்ளிருந்து இப்படியான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போதிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புது வருடம் என்று எங்களுக்கு வருகின்ற பொழுது இஸ்லாம் போட்ட அளவுகோலில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த பார்வையிடணும். இஸ்லாமிய எல்லைகளை நாங்கள் தாண்டி போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபிகளாருடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஊரில் உலகத்தில் மக்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபிகளாருடைய மார்க்கத்தை தேடி தெரிவு செய்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாலிப சமுதாயத்தினர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நிறைய சேவைகள் செய்து நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை பெற வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் இஸ்லாமிய பாடங்களை படிப்பதற்கென்று ஒரு வாலிப குழு இருந்தார்கள், 70 வாலிபர்கள். அவர்களை மாணிக்கங்கள் என்று சொல்லலாம், அவர்களை முத்துக்கள் என்று சொல்லலாம், அவர்களுக்கு குர்ராக்கள் என்ற பெயர். அவர்கள் அல் குர்ஆனை அழகாக ஓதுவார்கள், ஒழுங்காக அவர்கள் அதனுடைய கருத்துக்களை பார்ப்பார்கள். மதீனாவில் பள்ளிக்கு வந்தால் சில வேளை திடீரென்று அந்த 70 பேரும் காணாமல் போவார்கள். பள்ளிக்கு வந்தவன் நினைப்பாங்க வீட்டிலேயோ, வீட்டில் இருங்கிறவங்க நினைப்பாங்க பள்ளியிலையோ, ரெண்டு இடத்துலையும் இல்லை. இவங்களை தேடி பார்த்தால் மதீனாவில் எங்கேயாவது தொங்கல்ல ஓரத்துக்கு மலையடிவாரத்துக்கு போய்
யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத பிரதேசத்துக்கு போய்விடுவார்கள். எமது வாலிபர்களும் இருப்பார்கள், சுற்றுலா என்று அப்படியான பிரதேசங்களுக்கு போவார்கள். உள்ள களியாட்டங்கள், உள்ள விளையாட்டுக்கள், உள்ள எல்லா விஷயத்தையும் செய்துவிட்டு மகிழ்ந்து விட்டு வருவார்கள். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த வாலிபர்கள் அங்கே போய் என்ன செய்வார்கள் என்றால், நபிகளாரிடத்தில் படித்த ஹதீஸுகளை பரிமாறிக்கொள்வார்கள். பரிமாறி அதை தெரிஞ்சு கொண்டு அங்கிருந்து வருகின்ற பொழுது வெறுங்கையோடு வரமாட்டார்கள். வஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலுக்கு சொந்தமாகக்கூடிய வாலிபர்கள் தன்னுடைய இளமையை மார்க்க அனுஷ்டானங்களில் கழித்தார்களே, அந்த மதிப்பை பெற்றுக்கொண்டு இவர்கள் அங்கே போய் அந்த ஹதீஸ்கள் எல்லாம் படித்து வியாக்கியானம் பெற்று வருகின்ற பொழுது அவர்கள் மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் நல்ல தண்ணிக்கு தடை இருக்கிறது, நல்ல தண்ணி கிடைக்காது. மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தோளிலே அங்கிருந்து தண்ணீரை சுமந்து கொண்டு வருவார்கள். சில சஹாபாக்கள் விறகை தோளில் சுமந்து கொண்டு வருவார்கள். அதை வந்து மதீனாவுக்குள்ளே விற்று அதிலிருந்து சாப்பாடு வாங்கி அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு உணவளிப்பார்கள். இப்படி அந்த 70 சஹாபாக்களும் மாணிக்கங்களாக இப்படி இஸ்லாத்தை படித்து வந்தார்கள். ஒரு நாள் நஜித் தேசத்திலிருந்து ஆமிர் இப்னு பர்ரா என்று சொல்லக்கூடியவன் சில மக்களை அழைத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எங்களோட ஊரில் மக்கள் இஸ்லாத்துக்கு வர ரெடியாக இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் எங்களுக்கு இபு அஸ்லனா ரிஜாலன், சில மனிதர்களை எங்களோட அனுப்புங்க, யு அல்லி மூனனா அல் குருவான வசுன்னா, குருவானையும் சுன்னாவையும் படித்து தரக்கூடிய ஒரு குழுவை அனுப்புங்கள். நபிகளாரும் இந்த 70 முத்துக்களையும் அனுப்புகிறார்கள். அந்த 70 மாணிக்கங்களையும் அந்த நஜித் தேசத்தைச் சேர்ந்த அந்த முனாஃபிக்குகள் எடுத்துக்கொண்டு போய் பிஉரு மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றடிக்கு போய் ருஅல் தக்வான் என்ற கோத்திரத்தார்கள் அவர்களை கூச்சலிட்டு அங்கே இடத்துக்கு வர வைத்து சத்தம் போடுகின்ற பொழுது அந்த கோத்திரத்தார்கள் வந்து இந்த 70 முத்துக்களையும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி கொண்டார்கள், வாள்களை எடுத்து அறுத்து கொண்டு விட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி வாழ்க்கையில் கவலைப்பட்டது எதுக்கும் கிடையாது. ஒரு மாத காலமாக ஐங்கால தொழுகையில் அவர்களுக்கு பதுவா செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் தோதுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து அல்லாவே அல் குர்ஆன்ல வசனம் இறக்கித்தான் நபிகளார் இந்த குனூத்தை நிறுத்துகின்ற அளவுக்கு கவலைப்பட்டார்கள். நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த அளவுக்கு அந்த வாலிபர்கள் தன்னை கசக்கி பிழிந்து இரத்த கரையாக்கித்தான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது. அப்படித்தான் நானும் நீங்களும் முஸ்லிமான மகனாக மகளாக பிறந்திருக்கிறோம். ஆனால் எமது வாலிபர்கள் கொஞ்சம் கண்ணை திறக்கணும். நல்ல பகுத்தறிவுள்ள காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நல்ல பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம், உயர்கல்வி படித்தவர்களாக இருக்கிறோம். என்ன எதை செய்தால் எந்த விளைவு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். கெட்ட கெட்ட பழக்கங்களினால் என்ன விளைவுகள் இருக்கிறது, போதைப் பொருள் பாவித்தால் என்ன விளைவு இருக்கிறது, அதே மாதிரி நாங்கள் சீரழிந்து போனால் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்காலத்துக்கு என்ன இருக்கிறது. நான் எங்களோடு இந்த இஸ்லாம் வந்து குழிதோண்டி பிதைக்கப்படக்கூடாது. நாளைக்கு இஸ்லாமிய முத்துக்களை நாங்கள் பெற்றெடுப்பதற்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். இன்னும் 50 வருஷத்தில் 75 வருஷத்தில் எல்லா மதமும் ஒன்றாக கலந்துட்டால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல உயர்கல்வி படித்த மாணவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள், நல்ல கல்விமான்களை பெற்றிருக்கிறார்கள், அவர்களை யூஸ் பண்ணணும். நல்ல பொருளியல்ல உள்ளவங்களை பெற்றிருக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் யூஸ் பண்ணணும். நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களை பெற்றிருக்கிறீர்கள், நல்ல விதமான எடுக்கேஷனை. இலங்கை நாட்டிலே திகாரி என்பது எங்கே போனாலும் முதல்ல எடுக்கேஷனில் பல பாடசாலைகள், பல கல்விமான்கள், பல நிலையங்கள், நல்ல ஒரு பெருபேறு இன்னும் இந்த ஊருக்கு இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் இதை நாசமாக்க கூடாது. நிறைய பேர்கள் திகாரியை உகப்பு வைக்கிறார்கள், நாளைக்கு வெறுப்பு வைக்கக்கூடிய ஊராக இது மாறக்கூடாது என்பதனை மையமாக வைத்து இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். எனவே வாலிப குழு ஒன்று இந்த ஊரிலிருந்து எழும்பி வாருங்கள். அநியாயங்களை நாங்கள் தட்டி கேட்போம், பாதை வழியை நாங்கள் அட்டூழியத்துக்கு விடமாட்டோம், எங்கள் வாலிபத்தை சரியாக நாங்கள் யூஸ் பண்ணி அதனால் பல விஷயங்களை நாங்கள் சாதிப்போம், இரையச்சம் உள்ளவர்களை நாங்கள் வளர்த்து காட்டுவோம் என்று அன்பார்ந்த வாலிபர்களை அழைத்து நான் கேட்கிறேன், இப்படி ஒரு செட்டப்பில் நீங்கள் வந்தால்
அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த பூமிக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் மலை உங்களுக்கு இருக்கிறது என்பதனை கூறிக்கொண்டு இந்த உரையை நான் முடித்து கொண்டு வாய்ப்பளித்த ஐயூஎஸ் நிர்வாகத்தினர்களுக்கும் இங்கே வந்து இதை செவிமடுத்தவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு கைரன். இவ்வளவு நேரமும் இஸ்லாத்தில் புது வருடம் என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலோடு, அரபுல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பழமொழி ஹப்புல் வத்தனி நிஸ்புல் ஈமான் அப்படின்னு ஒரு பழமொழி என்று சொல்வார்கள். அவர் அவருடைய ஊரை நேசிப்பது ஈமானுடைய பாதி, ஹதீஸ் அல்ல ஈமானுடைய பாதி அப்படின்னு சொல்வார்கள். உண்மையில் இஸ்லாமிய வரலாற்றில் வருடங்கள், காலங்கள், மாதங்கள் எவ்வாறு மறுவி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த முஹர்ரம் பிறந்தால் ஒரு புத்தாண்டு பிறக்கிறது என்ற அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி, இறுதியிலே இந்த மண்ணுடைய பெருமையையும் இந்த மண்ணுடைய மதிப்பையும் பற்றி சுருக்கமாக இன்னும் சொல்ல மாட்டாரா, இன்னும் சொல்ல மாட்டாரா என்று ஆசிக்குகின்ற ஆசைப்படுகின்ற அளவுக்கு ஒரு சுருக்கமான இரண்டொரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஷேக் அவர்கள் முடித்தார்கள். உண்மையில் இந்த திஹாரிய மண்ணை பொறுத்த மட்டில் இந்த மண்ணும் இந்த மண்ணில் உள்ள மக்களுடைய குணமும் ஒரு வித்தியாசமானது. ஏனென்று கேட்டால், ஷேக் அவர்கள் சொன்னதைப் போல இலங்கையில் எல்லா இடங்களில் இருந்து வந்தும் திஹாரியில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் திஹாரியிலிருந்து வேறு இடங்களுக்கு போய் வாழக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவ்வளவு வளத்தை கொண்ட ஒரு இடமாக மாஷா அல்லாஹ் இந்த திஹாரி இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட சிறப்புகளை தன்னகத்தே வைத்திருக்கின்ற இந்த திஹாரி மண் சில இளைஞர்களினால் ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள், பாவங்கள், வட்டிகள், அல்லாஹுடைய லானத்தையும் முசீபத்தையும் இப்படிப்பட்ட புனிதமான ஊருக்கு கொண்டு சேர்க்குகின்ற அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று சொல்லுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழல் நாம் வாழக்கூடிய இந்த பிரதேசத்திலும் இருக்கிறது என்றால், குறிப்பாக கம்பகா மாவட்டத்திலே ட்ரக்ஸ், குடி, மது, கஞ்சா, புகைத்தல் போன்ற பாவனைகள் இருக்கிறது என்று இலங்கையில் பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஒரு கிராமம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பேசப்படுகிறது என்றால், அது சந்தோஷப்படுவதை விட கண்ணீர் வடிப்பது தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய உதவியினால் இயற்கை அழிவுகள் குறைந்த ஒரு இடம் இந்த ஊர். வெள்ளங்கள் வந்தாலும், வேறு வேறு அனர்த்தங்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த ஊருக்கு நிறைய அருள் செய்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஊரில் வாழக்கூடிய இளைஞர்கள், அப்படிப்பட்ட இந்த ஊரில் வாழக்கூடிய தனவந்தர்கள், அப்படிப்பட்ட ஊரில் வாழக்கூடிய வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் தான் இருக்கக்கூடிய மார்க்கத்தை தெளிவாக படிப்பதோடு இப்படிப்பட்ட அதர பாதாளத்தில் போகின்ற இளைஞர்களை கட்டி எழுப்ப வேண்டிய, காக்க வேண்டிய பொறுப்பு இந்த திஹாரியிலே உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இந்த திஹாரியிலே இருக்கக்கூடிய ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு இடத்திலும், இந்த இடத்தில் மாத்திரமல்ல பல இடங்களில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் செய்து வருகிறோம் அல்ஹம்துலில்லா. இதே போன்று நீங்கள் இவ்வளவு நேரமும் அருமையான இந்த உரையை ஆற அமர்ந்து கேட்டதைப் போல கடைசியாக நன்றி உரை சொல்வதற்காக அஷேக் நண்பர் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுக்கு பிறகு ஒரு இந்த மஜ்லிஸுக்கு இன்று ஒரு சில விஷயம் இருக்குது. என்ன கஃபாரத்துல் மஜ்லிஸ், அதை ஓதிட்டு போனால் பாவம் மன்னிக்கப்படும் நாங்கள் சொல்லலை. அதனால் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து சம்பூர்ணமாக முடிச்சுட்டு போகுமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வமன் வாலா, அம்மா பஅத்.
அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த இடத்திலே இத்திஹாதுல் உலமா இஸ்ஸலஃபியின் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்ட மூன்றாவது மார்க்க பகிரங்க சொற்பொழிவு நிகழ்ச்சி முடியும் தருவாயை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த கடைசி சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லா யஷ்குரின் நாஸ லா யஷ்குருல்லாஹ், யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த மாட்டான் என்ற அந்த செய்தியின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு மிக சிறப்பாக எந்த விதமான பிரச்சனைகளுமின்றி, எந்த விதமான தங்கு தடைகளுமின்றி மிக சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு பூரண அனுசரணை வழங்கிய, ஒத்துழைப்புகளை உதவிகளை வழங்கிய சகோதரர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை எமது அமைப்பின் மூன்றாவது பகிரங்க சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை இந்த இடத்திலே நடத்துவதற்காக வேண்டி எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்பட்ட பொழுது ஒரு சில சகோதரர்களை நாங்கள் நாடினோம். அந்த நேரத்தில் அவர்கள் மனம் சுளிக்காமல், முகம் கோணாமல், மனம் உவர்ந்து சந்தோஷமாக எங்களுக்குரிய பண உதவியை தாராளமாக தந்துதவினார்கள். எனவே முதலாவதாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மக்கள் செறிவாக நடமாடக்கூடிய இடங்களில் நடாத்துவதுதான் அவர்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையிலே அதற்கு பொருத்தமான ஒரு இடம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே இந்த காணி உரிமையாளரை நாங்கள் அணுகினோம். சகோதரர் ஃபாசி அவர்கள், அவர்களிடத்திலே சென்று நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடாத்தப் போகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர்களும் பூரண விருப்பத்தோடு மகிழ்ச்சியாக இந்த இடத்தை எங்களுக்கு தந்துதவினார்கள். எனவே அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பூரணமான நட்கூலியை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அதே போன்று இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதாக இருந்தால், இந்த இடத்தில் மாத்திரமல்ல இப்படியான நிகழ்ச்சியை நாங்கள் எங்கு நடாத்துவதாக இருந்தாலும் இந்த நாட்டு சட்டப்படி போலீஸின் அனுமதியை சட்டரீதியாக பெற்றுத்தான் நாங்கள் நடாத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே நிட்டம்புவ போலீஸுக்கு நாங்கள் சென்று இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்தப் போகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர்களும் எழுத்து மூலம் இரவு 8:00 முதல் 10:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று எழுத்து மூல அனுமதியை எங்களுக்கு தந்தார்கள். எனவே அந்த நிட்டம்புவ போலீஸுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடாத்த வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஹிரா பள்ளிவாசலும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். எனவே நாங்கள் அவர்களையும் அணுகினோம், அவர்களையும் நாடினோம். நாடி அவர்களோடு அழகான ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்தி இந்த இடத்தில் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடாத்தப் போகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த அனுமதியை, அந்த அதாவது உதவியை எங்களுக்கு வழங்கினார்கள். முக்கியமாக அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும், குறிப்பாக நிர்வாகத்தின் தலைவர் அல்ஹாஜ் நலீம் அவர்களுக்கும், நிர்வாகத்தின் செயலாளர் சகோதரர் இன்சாஃப் அவர்களுக்கும், ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் ஐயுஎஸ் என்ற இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடாத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதாவது மூன்று முக்கியமான பள்ளிவாசல்கள், ஜாமியு தௌஹித் பள்ளிவாசல், அதே போன்று ஜாமி அபிபக்கர் பள்ளிவாசல், அதே போன்று ஹிஜ்ரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தௌஹீத், இப்படியான மூன்று பள்ளிவாசல்களும் எப்பொழுதும் எங்களுக்கு பக்கவலமாக இருந்து வருகின்றது. எனவே அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கின்ற அந்த பாதைக்கு அடுத்த புறத்திலே ஒரு வைத்தியர் இருக்கின்றார், அதாவது டாக்டர் சிறிவர்தன் அவர்கள். நாங்கள் அவர்களிடத்திலும் சென்று இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்று சொன்ன பொழுது நீங்கள் தாராளமாக நடத்தலாம், என்னுடைய உதவியை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பூரணமான உதவியை வழங்குகிறேன் என்று மனப்பூர்வமாக சந்தோஷமாக எங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கினார். எனவே டாக்டர் சிறிவர்தனைக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள்
தொடர்ச்சியாக நடாத்தி வருகின்றோம். எங்களுக்கு திஹாரில் இருக்கக்கூடிய டிஎம்சி ஊடகம் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே டிஎம்சி ஊடகத்திற்கும் நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே நடாத்துகின்ற விடயத்தை தகவலை நாங்கள் அறிவித்த பொழுது மக்கள் எல்லோரும் இந்த இடத்திற்கு வந்து இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்து இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து பயனடைந்தீர்கள். இந்த ஊர் மக்கள் இருக்கிறீர்கள், வெளியூர்களில் இருந்து கூட சில சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்க வேண்டும், இஸ்லாமிய புத்தாண்டு என்றால் என்ன அது பற்றி நாங்கள் என்னதான் தெரிந்து வைக்க வேண்டும், எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை ஆர்வத்தோடு அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திற்கு வந்து கடைசி வரைக்கும் செவிமடுத்து பயனடைந்த மக்களாகிய உங்களை நாங்கள் நன்றியோடு இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்திலே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி எங்களுடன் இணைந்து ஐயுஎஸ் என்ற அமைப்புடன் இணைந்து வேறு சில சகோதரர்களும் எங்களுக்கு உதவினார்கள். எனவே அவர்களுக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று முக்கியமாக இந்த இடத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்க வேண்டும், பேசப்படுகின்ற உரை உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் எங்களுக்கு மின்சார உதவி தேவைப்பட்டது. இப்படியான அதாவது வெளிச்சங்களை லைட்டுகளை நாங்கள் போட்டு மைக்குகளை நாங்கள் இங்கே செட் பண்ணுவதாக இருந்தால் எங்களுக்கு மின்சார உதவி தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியாஸ் ஹாஜியார் அவர்களை நாங்கள் அணுகிய பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு எந்த விதமான அதாவது மறுப்புமின்றி பூரணமாக சம்மதித்து உங்களுக்கு நான் மின்சார உதவி வழங்குகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அந்த உதவியும் அவர் வழங்கினார். எனவே ரியாஸ் ஹாஜியார் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான விடயத்தை மாத்திரம் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது அஷேக் நஜ்முல் ஹுசைன் அப்பாசி அவர்கள் இஸ்லாமிய புத்தாண்டு பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு சொன்னார். அதிலே 9வது நாள் முஹர்ரம் 9, 10 ஆகிய அந்த 2 நாட்களிலும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரோனிடமிருந்து பாதுகாத்த தினம், பனு இஸ்ரவேலர்களை ஃபிரோனுடைய படையிலிருந்து பாதுகாத்த தினம். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த தினத்தில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி 10வது நாளோடு சேர்த்து 9வது நாளிலும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அந்த நோன்பின் சிறப்பு, அந்த நோன்பால் நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய கூலியை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே சியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, ஆஷூராவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய நோன்பின் மூலம் அல்லாஹு தஆலா கடந்த வருடத்தின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு இபாதத்தாக ஆசூராவுடைய நோன்பு இருக்கின்றது என்பதை உள்ளத்தால் நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து அந்த இபாதத்தை நிறைவேற்றி ஒரு வருடத்தின் பாவங்களுக்கான பரிகாரத்தை அல்லாவிடத்திலே பெற்றுக் கொள்வதற்கு நானும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற தகவலை நான் பதிவு செய்து கடைசியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஐயுஎஸ் என்ற அமைப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணிலே தொடர்ந்தும் பயணிக்கும். இப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்துவோம். எங்களுடைய நோக்கம் இந்த ஊரிலே சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதோடு சகோதரத்துவ உறவினூடாக இந்த ஊருக்கு நாங்கள் தாவா செய்ய வேண்டும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய தவறுகளை களைய வேண்டும், இளைஞர்களை வாலிபர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த ஊரில் நடைபெறுகின்ற தவறுகளை இல்லாமலாக்கி ஒரு புனிதமான ஊராக இந்த ஊரை மாற்ற வேண்டும். எனவே சகோதரத்துவ உறவோடு இந்த மண்ணிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த ஐயுஎஸ் என்ற அமைப்பு இப்படியான நிகழ்ச்சிகளை எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் நடாத்தும். அந்த நேரங்களில் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தல் தருவோம், உங்களுக்கு அழைப்பு விடுப்போம். எனவே நீங்கள் இன்று எப்படி இந்த இடத்திற்கு வந்தீர்களோ, கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் எப்படி வந்து பயனடைந்தீர்களோ, அதே போன்று எதிர்காலத்தில் நாங்கள் நடத்துகின்ற இப்படியான நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வர வேண்டும், பயனடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே, தெளிவான முறையிலே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில்
தெரிந்து நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே புனிதர்களாக மாறி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வஅதூபு இலைக்.